சித்த மருத்துவம் என்பது நமது தமிழ்நாட்டிலில் உள்ள இயற்கை வைத்தியம். சித்தர்களால் அது கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு உரிய மருந்துகளை எல்லாம் சொன்னதுனால தான் அது சித்தர் மருத்துவம் என்பது இப்பொழுது சித்த மருத்துவமாக ஆகிவிட்டது. சித்தர்கள் அந்த காலத்தில் பல பாடல்களில் எளிய மூலிகைகளை கொண்டு அந்த வைத்தியம் பார்ப்பதற்கு உள்ள வகைகளை எல்லாமே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை எளிதில் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளால் எழுதிய காரணத்தால் தான் நமது தமிழ்நாட்டிலே பலருக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாமல் அந்த சித்த வைத்தியம் பரவலாக எளிய மக்களிடம் சென்று அடைய முடியாத நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அதன் காரணமாகத்தான் அலோபதி இதெல்லாம் எல்லோரும் நாட வேண்டிய நிலை வந்தது. இப்பொழுது படிப்படியாக அந்த சித்த மருத்துவனுடைய பலனை பலரும் அறியக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. நமது அரசாங்கமும் சித்த மருத்துவத்தை எல்லோருக்கும் எளிதாக சென்று அடையும் வகையிலே பல திட்டங்களை போட்டு அதற்கு வேண்டிய நிதியை ஒதுக்கி வகை செய்து வருகிறார்கள். இப்பொழுது சித்த மருத்துவத்தை படிப்பதற்கும் பல மாணவர்கள் முன் வந்து அது சித்த மருத்துவம் பல ஊர்களிலும் பரவி வருகிறது. அந்த காலத்திலே எல்லா வீடுகளிலும் குருத்தக்காளி, கண்டந்தக்காளி, செம்பருத்தி செடி இவைகளெல்லாம் வீட்டிலே வளர்ப்பார்கள். அதை தினசரி உணவிலே சேர்த்து கொள்வார்கள். அது சேர்த்து கொள்ளும்போது இரத்த சுத்தப்படுத்துவதோடு இரத்த விருத்தியும் ஏற்பட்டு பல நோய்களை வைத்தியர்களை நாடாமலேயே குணமாக்கக்கூடிய தன்மை அந்த உணவிலேயே இருந்தது. அதுதான் உலமே நமக்கு உடல், உணவே மருந்து என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம உணவில் வந்து பல இந்த செடிகளை இதெல்லாம் வளர்ப்பதை வீடில் விட்டுவிட்ட காரணத்தினால தான் இன்று பல நோய்கள் நமக்கு காரணமாக இருக்கிறது. இப்போ நெல்லிக்கனியில் வைட்டமின் சி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். நமது இரத்த விருத்திக்கு இருக்கிறது. நம்ம அதை நம்ம சாப்பிடாமல் நம்ம தள்ளி வைத்து விடுகிறோம். இப்பொழுது நமது நாட்டில் உள்ள மூலிகைகளெல்லாம் நம்மளை சாப்பிட விடாமல் நமக்கு தெரியாமல் படுத்தி இன்று அயல் நாட்டிலே அதை நமது மருந்துகளை வைத்து நமக்கே விற்பனை செய்து வருகிறார்கள். இந்த இப்பொழுது அதை நம்ம பல மடங்கு விலை கொடுத்து வருகிறோம். அந்த காலத்தில் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்று கூறினார்கள். இந்த இரண்டையும் பல்லு விளக்கும் போது அந்த காலத்தில் 90 வயசு 100 வயசு ஆள்களுக்கும் பல்லு விழாமல் இருந்தது. இன்று பிரஸு பேஸ்ட் என்று கண்டதை எல்லாம் கழித்து 60 வயதிலேயே பல்லு அனைவருக்கு விழுந்து விட்டது. இது இப்போ இந்த ஆலங்குளிச்சியை வந்து அமெரிக்காவிலே 10 குச்சிகளை ஒரு பாக்கெட் போட்டு விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் நம்மளுடைய இருந்து கொண்டு போய் விற்பனை செய்கிறார்கள். இது நமது தமிழ் மக்களின் அறியாமையும் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வமும் இல்லாத காரணத்தினால தான் அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை இப்போ நமது உணவிலே, நமது வீடுகளிலே, மாடிகளிலே தொட்டிகளை வைத்து அதிலே குருத்தக்காளி, கண்டங்கத்தறி, மடி இது போன்ற பல மூலிகை செடிகளை வளர்த்து அதை நாம் பயன்படுத்தினால் நமக்கு டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது.